Hi friends, welcome to Sudha Multi Cooking Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வேஸ்டா நம்ம தூக்கி போட்ட லெட்டோட ரீஃபில் வச்சு எப்படி ஒரு அழகான இயரிங் செய்யறதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பனா நாங்க போற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேஸ்ட் லெட்டை வச்சு ஒரு தோடு செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு லெட் எடுத்திருக்கேன். இதோட ரீஃபில் மட்டும் நம்ம தனியாக கட்டிடலாம். இது மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை. இந்த மாதிரி நம்ம ரீஃபில் எடுத்துட்டு இந்த மேலே இருக்க இந்த இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ மேலே இருந்ததெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். கரெக்டாக 3 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி நம்ம வளைச்சிக்கலாம். அடுத்து இதுலேருந்து 3 சென்டிமீட்டர், பாருங்க இந்த மாதிரி 3 சென்டிமீட்டருக்கு பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை இப்படி ஒரு டைமண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கர்வ் பண்ணி அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கலாம். இந்த கம்பியை உள்ள விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் உள்ள கம்பியை கோத்துட்டேன். அடுத்து ஒரே ஒரு கம்பியை மட்டும் கட் பண்ணிடலாம். சைட் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் மேலே நம்ம வந்து தோடுக்கு போடுற கொக்கியை போட்டுக்கலாம். பாருங்க, நான் போட்டுட்டேன். நீங்கள் குண்டு இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, நான் போடலை இன்னைக்கு. பாருங்க, நான் ஒயிட் கலரில் இருந்தது கொக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு அழகாக நம்ம கலராக டெக்கரேட் பண்ணுறதுக்காக, இப்போ கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லோ கலர் த்ரெட்டு எடுத்து வளையல் சுற்றுற மாதிரி உள்ளே நம்ம சுற்றிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் வளையல் சுற்றுற மாதிரி ரெண்டு கலர் வச்சு சுற்றியிருக்கேன். இது வந்து ப்ளூ கலரில் சுற்றியிருக்கேன், இது வந்து எல்லோ கலரில் சுற்றியிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நான் சுற்றி எடுத்துட்டேன். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட தோடு ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.